Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் மை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு விஷயம்தான், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சில ஃபினான்ஷியல் மேகசின்ஸை படிச்சுட்டு வருவேன். அந்த மேகசின்ஸில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தது, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினச்சேனா அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீத்தி வெல்த்தில் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீர் பரத்வாஜ்னு சொல்கிற ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈடிக்கு வந்து ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. என்னென்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் டைமில், இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் உள்ள டைமில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தணுன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாலோ இருக்க இந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸுமே, இந்த 10 இண்டிகேட்டர்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு, எந்த ஸ்ட்ராட்டஜி ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 10 ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதிக ப்ராபபிலிட்டி இந்த 10 இண்டிகேட்டர்ஸில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மியான ப்ராபபிலிட்டி இருந்தால் அதை நீங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுதான் என்னோடய எண்ணமும் கூட. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாரு அதை பார்த்துடலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி இவரே கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்திங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் சேனல்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 18% வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த 1 இயரில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறச்ச அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஒரு 13% ரிட்டர்ன் கொடுக்குறதாகவும், பொலிங்கர் பேண்டில் ஒரு 12%, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கே பேண்டில் ஒரு 10%, அண்ட் ஸ்டொகாஸ்டிக்ஸ் இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9% வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கா சொல்கிறாரு. ஸோ நம்ம 1 by 1 இந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துடலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக யாராவது இந்த ஒரு இண்டிகேட்டரை எப்படி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. அண்ட் அதே சேம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்னு சொல்லிட்டு சில இண்டிகேட்டர்ஸை சொல்கிறாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா மூவிங் எம்ஏசிடின்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஆசிலேட்டர் இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க இதை யூஸ் பண்ணுறச்ச. அப்படின்னா விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மேபி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் சிக்னலை கொடுத்துருக்கலாம் நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா பேரபோலிக் எஸ்ஏஆராக இருக்கட்டும், அண்ட் டிஎம்ஐயாக இருக்கட்டும், சிம்பிள் அண்ட் மூவிங் வேரியபிள் மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாக தான் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டாக இருக்க இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் என்வெலப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு. அதுதான் கிட்டத்தட்ட 18% வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துருக்குறதா சொல்கிறாரு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்கோட நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது மூவிங் ஆவரேஜ் சேனல்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்லியிருக்க அந்த என்வெலப் ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு லைன் இருக்குது பார்த்திங்களா, ப்ளூ அண்ட் ரெட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து முடிஞ்சால் நம்ம லாங் எடுக்கணும்னு சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் முடிஞ்சதுன்னா ஷார்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்களா, இங்கே க்ரீன் கேண்டலாக இருக்கிறது மேலே ப்ளூ லைனுக்கு மேலே முடிஞ்சதுனால ஒரு நல்ல ஒரு ஹை வந்துடுத பார்த்துருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிறதையும் பார்த்துருக்கலாம், ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா கிளியராக வந்து இது ஆகலை. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு கீழே முடிகிறச்ச மார்க்கெட் எவ்வளோ கீழே போயிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ என்வெலப் மேலே மார்க்கெட் முடிகிறப்ப எவ்வளோ ஒரு பூஸ்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது அப்பரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10% நியராக கொடுத்துருக்குங்க. ஸோ அதனால தான் மேபி வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் சேனலில் நம்மளுடைய இண்டிகேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறச்ச நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிக்னல் கிடைக்கும், நல்ல ட்ரேட் கிடைக்கும் அப்படின்றாரு. இதில் அதுதான் சொல்கிறாரு, ப்ரைஸ் வந்து மேலே முடிஞ்சு கோ லாங் அப்படின்ற மாதிரியும் அண்ட் கீழே முடிஞ்சதுன்னா கோ ஷார்ட் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு என்வெலப் ஸ்ட்ராட்டஜியில் இவர் சொல்கிறாருங்க. அண்ட் ரெண்டாவதாக வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் சொல்லப்படுற
வில்லியம் பர்சன்டேஜ் ஆறுன்னு சொல்லப்படுற ஒரு இண்டிகேட்டர் தான் சொல்கிறாரு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எஸ் இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேட்டர் இண்டிகேட்டர் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா -80 கீழே வந்ததுன்னா பை பண்ண சொல்கிறாரு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா -20 கீழே வரும்போது செல் பண்ணிக்க சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு அதாவது பஜாஜ் ஃபின்சோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 27 1630 இருந்திருக்கு, ஓகேங்களா. லோ அந்த லோ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம்ஸ் ஆர் பர்சன்டேஜ்னு சொல்கிற இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா -97 அட்மோஸ்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப மைனஸில் இருக்குது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஓவர் சோல்டாயிருக்கும், வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சொல்கிறாரு. ஸோ அந்த இடம் நம்ம வாங்கியிருந்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரேலி எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேங்க. ஸோ இங்கேன்னு பார்க்கும்போது 1800 ரூபாய்க்கு மேலேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு 200 ரூபா கிட்டத்தட்ட நகர்ந்துருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னு தான், ஓகேங்களா. மேபி இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருமே சொல்லியிருப்பார். ஸோ இந்த வில்லியம் ஆர் பர்சன்டேஜும் -20 இருக்கும்போது ஓவர் பாட் ஆகிடுச்சு, ஸோ சோல்டு பண்ணணும், ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா -80 இருக்கும்போது ஓவர் சோல்டு ஆகிடுச்சு, ஸோ அங்கே நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸை நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். அண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா பொலிஞ்சர் பேண்டு தான் சொல்கிறார். பொலிஞ்சர் பேண்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு அருமையான ஒரு டூலு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் மட்டும் நம்ம ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் பார்த்துடலாம். எஸ்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஒரு நிமிஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொலிஞ்சர் பேண்டு. இந்த பொலிஞ்சர் பேண்டில் ஆக்சுவலாக இது என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிஞ்சர் பேண்டை விட்டு கீழே போயிடுச்சுன்னா பொலிஞ்சர் பேண்டை வச்சு டவுன் சைடில் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது உள்ளே இன்சைட் போய் தான் ஆகணும், ஓகேங்களா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 16560 கிட்டே வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்த ஒரு 3-4 கேண்டல்லே அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வந்து ஏறி இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவுட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டுக்குள்ளே இன்சைட் போய் தான் ஆகணும், ஓகேங்களா. அதுதான் ஆக்சுவலாக ரூல். ஸோ அதே மாதிரி பேண்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தான் ஆகணும், ஓகேங்களா. இதுதான் இந்த பொலிஞ்சர் பேண்டோடைய ஒரு ரூல், ஓகேங்களா. ஸோ அதனால் கீழே எப்பப்போல்லாம் இது வெளியே வருதோ அப்போ நம்ம எடுக்கலாம் நம்ம ட்ரேடுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போல்லாம் மேலே போகுதோ அப்பப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் போகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொலிஞ்சர் பேண்டு சிம்பிளாக சொல்லும், ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் எனக்கு தெரிஞ்ச வரையும், ஓகேங்களா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கும். இந்த லைனுக்கு மேலே முடிஞ்சால் அதை பாசிட்டிவாகவும் எடுத்துப்பாங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே முடிஞ்சதுன்னா நெகட்டிவாகவும் எடுத்துப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி கூட சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஆரஞ்ச் லைன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே முடிஞ்சதுன்னா சூப்பர் கன்ஃபர்மேஷன் மாதிரி, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ எப்போ இந்த ஆரஞ்ச் லைனை விட்டு மேலே போகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பர் கன்ஃபர்மேஷன் கூட மாதிரி எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இருக்க இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கூட எடுத்து கூட நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொலிஞ்சர் பேண்டுன்றது ரொம்ப அருமையான ஒரு பேண்டுங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னு சொல்லும்போது கே பேண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கே பேண்டுன்னு சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கெல்ட்னர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. கெல்ட்னர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேசின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த பேண்டுக்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து முடிஞ்சதுன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேன் கோ ஹையர் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த பேண்டுக்கு கீழே முடிஞ்சதுன்னா த ஸ்டாக் வில் கோ ஃபர்தர் டவுன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெல்ட்னர் பேண்டோடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிக்னல் தான், மேலே முடிஞ்சிருக்கிறதுனால எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே ஏறி இருக்கிறத பாருங்களேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கே பேண்டும் வந்து நல்ல ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இண்டிகேட்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேடின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் வரும். ஆக்சுவலாக இதில் கேன்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரீசண்ட் ஹையஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸை சொல்கிறது, அண்ட் டீன்ற ஓகேங்களா. ஸோ இதில் இந்த லைனை எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக் பண்ணதோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓவர் டேக் பண்ணிச்சுன்னா பைன் வச்சுக்கலாம், கீழே ஓவர் டேக் பண்ணிச்சுன்னா செல், அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே ப்ளூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டி லைனு அண்டு ஆரஞ்ச் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கே லைன் ஓகேங்களா. ஸோ ப்ளூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போலாம் மேலே ஏறுதோ அப்பப்போலாம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும் ஓகேங்களா. எப்பப்போலாம் ரெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குதோ அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே அதே அக்டோபர் 27th என்னவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் லைனை ப்ளூ லைன் வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. விச் மீன்ஸ் இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு தான் சொல்லியிருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இது வரையுமே இருந்துகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு இண்டிகேட்டரில் சொல்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லைனு ரெட் லைனை கட் பண்ணி கீழே போகிறத பார்க்கலாம். அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1810 கிட்டத்தட்ட ஒரு 100 இது வரையுமே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடும் எடுக்கணும். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இது எபோ 80 மேலே இருந்தால் ஓவர் பாட்டு. ஸோ ஓவர் பாட்டுன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். அண்டு பிலோ 20 கீழே இருந்தால் ஓவர் சோல்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணும்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா -4 கிட்டே இருக்குது. ஸோ 20 கீழே இருந்தாலே பை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ரீஜன். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் 20 கீழே இருக்கும்போது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி எப்போ மேலே போயிருக்கோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இங்கே ஓவர் பாட் ரீஜன் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபெயில் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நமக்காகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பையிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ 1700 கிட்ட கீழே வந்திருக்கு. ஸோ அதை மறுபடியும் நம்ம எடுக்கிறச்ச மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செக் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணதில் வந்து இந்த அளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அண்ட் இதெல்லாம் பெஸ்ட்டு இதெல்லாம் ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டையே நம்பி போகலாம். ஸோ ஒஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் ஒரு டைமிங்க்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, எனக்கு பாராபோலிக் எஸ்ஏஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ண வேண்டியதாக இருந்த சில விஷயங்கள். ஸோ பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸை ஸோ இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.